ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கிலீஷில் ஒரு ஆக்ஷன் மூவியாக ரிலீஸ் ஆகிருக்கிற ஜோல்ட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்யா வெக்ஸ்லர் டைரக்ட் பண்ணியிருக்க இந்த படத்தில் கேட் பெக்கின்சல் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோங்க. ஹீரோயினுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இன்டர்மிட்டன்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்குது. அதனால் ஹீரோயினுக்கு சின்ன விஷயத்துக்கு கூட ஒருத்தரை அடித்து கொடூரமாக கொலை பண்ணுற அளவுக்கு கோபம் வரும். சில இடங்களில் அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுவாங்க. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எலக்ட்ரோடை யூஸ் பண்ணி அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே உடம்புல மாட்டிக்கிற மாதிரி ஒரு டிவைஸை வச்சு அதில் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் ஷாக் மூலிமா இவங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பில் இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த பொண்ணோட லவ்வரோ பெஸ்டியோ பாய் ஃப்ரெண்டோ அது யாரோ ஒருத்தர் அவரை வந்து ஒரு குரூப்பு கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அவங்கள போய் கண்டுபிடிச்சி இந்த பொண்ணு ரிவெஞ்ச் எடுத்து பழி வாங்குறதாங்க இந்த படத்தோட மிச்ச கதைங்க. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், லைட்டிங் அண்ட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இது மட்டும்தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். இது எல்லாமே டாப் நாச்சில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி வெல் சவுண்டட் மூவிங்க இது. இந்த படத்தில் வரக்கூடிய மியூசிக் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ட்ரான்ஸ் எஃபெக்டில் இருக்கும். உங்களை வேறு ஒரு வேர்ல்டுக்கு கொண்டு போகிற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டில் மியூசிக் இருக்கும். சினிமோட்டோகிராஃபி, லைட்டிங் இது ரெண்டுமே வந்து பிரமாதமான அவுட்புட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பல விதமான புது அனுபவங்களை உங்களுக்கு சினிமோட்டோகிராஃபியும் லைட்டிங் இந்த படத்தில் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் பார்த்து அதை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் அவங்க என்னதான் விழுந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நடித்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் எல்லாம் இருந்தாலும் ஒரு பேசிக்கான ஸ்ட்ராங் கதை இல்லை அப்படிங்கிறனால இந்த படம் மொத்தமுமே ஏண்டா பார்த்தோம் அப்படிங்கிற ஃபீலிங்கில் தான் நமக்கு இருக்குது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய கான்செப்ட் அற்புதமாக இருந்தது. ஆனால் அதை எடுத்து இவங்க ஹேண்டில் பண்ண விதம் மொக்கையாக இருந்தனால நமக்கு எந்த வித விறுவிறுப்புமோ ஆச்சரியமோ இல்லாமல் போயிடுச்சு. ஹீரோயின் பழிவாங்கிறதுக்கான அந்த காரணம் அழுத்தமே இல்லாமல் ரொம்ப லைட்டாக சொல்லப்பட்டதுனாலையும் அது ஹேண்டில் பண்ணப்பட்ட விதம் ரொம்ப லிபரலாக இருந்ததாலும் இந்த கதையில் ஒரு பெரிய ஒரு நம்பகத்தன்மையும் இல்லாமையே போயிடுச்சுங்க. இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற வில்லனுடைய கேரக்டர் ஸ்கெட்ச். அவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பேர் பாடியோட ஒரு சுகர் பேஷண்ட் மாதிரி ஏதாவது ஒரு டேபிள் உட்காந்து சர்க்கரை இல்லாத டீ வெள்ளரி பிஞ்சு மாதுளம்பழம் ஜூஸ்னு குடிச்சுக்கிட்டு இசிஜி டெஸ்ட்டுக்கு தன்னை தயார்படுத்திக்கிற மாதிரியே உட்காந்து கொடூரமான வசனம் பேசுவார். அதை பார்க்கும்போது நமக்கு வந்து சிரிப்பு தான் வரும். அவரை பழி வாங்குறதுக்காக இந்த பொண்ணு இவ்வளோ கொடூரமாக எல்லாரையும் கொண்டுகிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான காட்சி அமைப்புகள் தான் நமக்கு இருந்தது. இந்த படத்தில் மொத்தமாகவே ஒரு 4-5 பில்டிங் தான் இருக்கும். எம்பையர் ஸ்டேட் மாதிரி எல்லாமே ஒரு 2-3 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு 4 பேர் தெற்கை வடக்கை குறுக்கை முறுக்கி நடந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன் போகிறானுங்க வர்றானுங்கன்னு ஒன்றுமே புரியாது. திடீர்னு உள்ளே போந்து இந்த புள்ள எல்லாரையும் அடிச்சுட்டு போய் அந்த வில்லங்கிட்ட போய் டைலாக் பேசும். மறுபடியும் 2 பேர் வந்து பிடிச்சிட்டு போவாங்க, கடத்திட்டு போவாங்க, என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி உட்காந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. நமக்கு வந்து டைம் பாஸே ஆகல, என்னடா பண்றது அப்படிங்கிற போது தான் இந்த மாதிரி படங்களை எல்லாம் சூஸ் பண்ணி பார்க்கறோம். டைம் கில்லராக ஒரு படம் இருக்கணும் அப்படின்னு நம்ம அதை போட்டு பார்க்கும்போது அது நம்மளவே கொடூரமாக கில் பண்ணதுன்னா எப்படி இருக்கு, என்ன பண்ண முடியும்? ஸோ ஓவரால் இந்த படம் எப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெய்லரையும் போஸ்டரையும் பார்த்து யாரும் ஏமாந்துட வேண்டாம். அதையும் தாண்டி இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆயிருக்குங்க. தமிழ் டப்பிங்கோடவே இருக்குது. ஏகப்பட்ட அடல்ட் சீன்ஸ் அண்டு வயலன்ஸ் சீன்ஸ் இருக்குது. ஸோ தனியாக மட்டும்தான் இந்த படத்தை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் கார்த்திக்.